ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ருசியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் தக்காளி எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அடுப்பில் சுட்டு எடுத்துக்கலாம். சுட்டும் எடுக்கலாம், நம்ம இல்லைன்னா நாலு பக்கமும் லேசாக கீறி விட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தக்காளியை தோலை உரிச்சுட்டு எடுக்கலாம். தோல் உரிக்காமலும் செய்யலாம், ஆனால் உரிச்சிட்டு எடுத்து இந்த மாதிரி பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறது. நான் சுட்டுறேன், சுடவும் ரொம்ப டேஸ்ட்டு ஜாஸ்தி, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து அதை அடுப்பில் சுட்டு எடுத்து வச்சு அந்த தோலெல்லாம் நம்ம உரித்து எடுத்துக்கணும். இனிமேல் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், தோல் தானா அப்படியே உரிக்குது. ஆறிடுச்சுன்னா நம்ம கையிலே உரித்து எடுத்துடலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் உரித்து எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து ஒரு வானலியில் ஆயில் விட்டு கொஞ்சம் ஆயில் தாராளமாகவே விட்டுக்கோங்க. ஆனியன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும்னாக்கா நீங்கள் இந்த ஏலக்காய் பட்டை கிராம்பு இது போட்டு நீங்கள் தாளிச்சுக்கலாம். நான் அந்த ஸ்பைசிஸ் எதுவும் போட மாட்டேன், கரம் மசாலாவும் போட மாட்டேன். பூண்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது ஏன்னா நான் அது வந்து போடுறப்போ கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும் சாப்பாடு. நம்ம இப்படி செய்யும்போது சாப்பிட சாப்பிட சாப்பிட்டே இருக்கணும் போல் இருக்கும். அதனால நான் அது போடுறதில்ல. வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது மூணும் எண்ணெயில் வறுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா இருந்தால் கூட போடலாம். நான் சும்மா நாலஞ்சு லீஃப் தான் போடணும். இப்போ வந்து கொத்தமல்லி தழை இப்போ கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. போட்டாச்சு. போட்டு அதை கட் பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், இப்போ மூணு பச்சை மிளகாய் நான் கீறி போடுறேன். இதை நீங்கள் எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம், வெங்காயம் கூடவே பச்சை மிளகாயை வதக்கிக்கலாம். நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ போடுறேன். அரை ஸ்பூனு மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் போட்டால் தான் கலர் நல்லா எடுத்து கொடுக்கும், அதனால் மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும். சார், தக்காளி தான் சிவப்பாக இருக்கே நம்ம போட வேண்டாம்னு நினைக்காதீங்க. மஞ்சத்தூள் போடும்போது இன்னும் கொஞ்சம் கலர் அதிகமாக இருக்கும். இப்போ பச்சை மிளகாய் எடுத்து கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நான் அதை அப்படியே நாஷரில் நாஷ் பண்ணிடலாம். அதை வந்து மசிச்சு விட்டுடலாம். இல்லை உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாயோடவே சேர்த்தே நீங்கள் மசிச்சிடலாம். ஏன்னா மசிச்சிட்டோம்னாக்க தான் நமக்கு அந்த சாப்பிட்றப்போ அந்த திருப்பியாக அந்த தக்காளி வராது, தோல் இருக்காது. நம்ம தோல் உரிச்சிட்டோம், இருந்தாலும் அந்த தக்காளியாக நாட்டு தக்காளியாக இருந்தால் நல்லா ஃபைனாக கரைஞ்சிரும். இது வந்து நம்ம இப்போ வர தக்காளியெலாம் கரையிறதில்ல, அதனால் கொஞ்சம் நல்லா மசித்து எடுத்துக்கலாம், மசிச்சிடலாம். அது வேகும் போதே மசிச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாட்டில் எந்த ஒரு அந்த தக்காளி பீஸும் இருக்காது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது நல்லா மசிச்சிருங்க. காரம் வேணும்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் தான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், நீங்கள் 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இப்போ நான் இதை 1/2 கிலோ தக்காளிக்கு போடுறேன், ஏன்னா நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இது நல்லா எல்லாத்தையும் இப்போ மிளகாயும் சேர்த்து கொதிக்க விடுங்க. அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி ஒரு அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க. இப்போ திரும்ப அப்புறம் ஒரு துறை எடுத்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணும், ஏன்னா அடி தீஞ்சு போயிடாமல் இருக்கிறதுக்காக அதை கிண்டிக்கலைங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இப்போ வந்து அது கிண்டிட்டு பாருங்கள், நம்ம அப்படியே சிம்மில் வச்சாச்சு. ஒரு 3-4 நிமிஷத்தில் இந்த மாதிரி எண்ணெய் பாருங்கள், அப்படியே எண்ணெய் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த தக்காளியிலேருந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதுதான் லெவல். இந்த லெவலில் நம்ம இறக்கிக்கலாம். இறக்கி இப்போ நான் கொஞ்சம் இது அதிகமாக செஞ்சுருக்கிறதுனால கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவேன். அது இட்லி தோசை கூட நான் சூப்பராக இருக்கும். இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா நாளைக்கு கூட சாதம் வச்சா நம்ம போட்டு இது கிண்டிக்கலாம் சாப்பாடு. அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதிகமாகவே செஞ்சேன்.
எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து அந்த இருக்கிறத அந்த பாத்திரத்துலேயே சாதம் போட்டு கலர் எடுத்துக்கலாம். இது இந்த சாப்பாடு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து முட்டை ஆம்லெட் போட்டுக்கலாம், சிக்கன் வறுத்துக்கலாம், மட்டன் வறுத்துக்கலாம், வந்து அப்பளம் வடை நல்லாயிருக்கும், அப்பளம் வறுத்து சாப்பிட்டுக்கலாம், வத்தல் வடகம் நல்லாயிருக்கும், இந்த உருளைக்கிழங்கு வறுத்து எடுத்துக்கலாம், வாழைக்காய் உருளைக்கிழங்கு இதுவும் வறுத்து சாப்பிட்லாம். இப்போ நான் வந்து இன்றைக்கி கருவாடு பண்ணி வச்சுருக்கேன், ஒரு துண்டு நெய் மீன் கருவாடு மசாலா போட்டு பண்ணியிருக்கேன், அதுதான் இப்போ நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். நான் கொஞ்சம் வெங்காய வடகமும் வீல் வடகமும் கொஞ்சம் நான் பொரிச்சுருக்கேன், அதுதான் இப்போ இதுக்கு காம்பினேஷன். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த திப்பி திப்பியாக அந்த தக்காளியே இருக்காது, நம்ம நல்லா மசிச்சிட்ட தோல் எடுத்துகிட்டு மசிச்சிட்டதுனால அப்படியே சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிட்றப்ப எந்த ஒரு டிஸ்டர்பும் வராது, சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கருவேப்பில இதாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ இதே போல் நீங்கள் எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க, லஞ்ச் பாக்ஸுக்கும் வச்சு விட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வச்சு பாருங்கள், டேஸ்ட்டு பயங்கர டேஸ்ட்டில் இருக்கும், சூப்பராக இருக்கும். அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன். இதுவரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நான் வெங்காய வடகம் கொஞ்சம் வறுத்துருக்கேன், அதோட இது கருவாடு இதுதான் இன்றைக்கி நாங்கள் வச்சுருக்கோம் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.